இட்ஸ் ஓகே நடந்தது நடந்து போச்சு பேருக்காகலாம் பொண்ணை மாத்த முடியாது இந்த பொண்ணு நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசேற விரும்புறோம் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் தம்பு ஆமா ஆம்மா எனக்கு நாங்கள் சம்மதிக்க வேண்டாம் நீங்கள் சம்மதிக்கலைன்னா பொண்ணை தூக்கிட்டு போக வேண்டியிருக்கும் மலர் என் கூட வருவியாம்மா ஆமாம் மலர் போய் கார்ல ஏறுமா ஒரு கெட்ட கனவுமா நீ என்ன கனவு கண்டிருப்பேன்னு எனக்கு தெரியுமா ஆனா அது மாதிரி எதுவும் நடக்காது கவலைப்படாத இல்ல விடிய காலம் கண்ட கனவு பழிக்கும் சொல்லுவாங்க நீ கவலைப்படாம தூங்குமா அதெல்லாம் எதுவும் பழிக்காது நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சதா மலரு ம் புரிஞ்சு நடந்துக்கிடுவியா ம் ஓ அக்கா வாழ்க்கை மலரு ம் இது அவளுக்கோ மைனிக்கோ தெரிய வேண்டாம் மலரு நான் நம்ம குடும்பம் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் உனக்கு தெரியும்ல தூங்குமா தெரியும் இந்த விஷயத்தை அவர்கிட்ட நான் எப்படி சொல்ல போறேன் அவர் தாங்கவே மாட்டாரு முருகா அவருக்கு எந்த பிரச்சனையும் தாங்குற அளவுக்கு சக்தி கொடு அவர் நல்லா இருக்கணும் காலையில வேளை என்ன பாக்குற ஆசையில நான் சொல்றதையும் கேட்காம இங்க வந்துட்டாருன்னா என்ன பண்றது அவர் உள்ள வந்து அவருக்கா விஷயம் தெரியும் முன்னாடி நம்ம சொல்லிடணும் இல்லாட்டி பிரச்சனையாயிரும் அம்மா நான் போயிட்டு வந்துடுறேமா ஐயா ஏதாவது வாங்கிட்டு போய்யா வெறுங்கையோட போகாத ஆ சரிங்கம்மா தம்பி நான் என் மேல கோவமா தான் இருக்கியா கோவமா தான் இருந்தேன் இப்போ என் பொண்ணை பார்க்க போறேன்ல கோவம் குறைஞ்சிருச்சு என்ன சொல்லு சாரிடா சரி சரி விடு தம்பி குமார் உன் கூட தான வந்தான் எங்க வழியில வெற்றிய பார்த்தமா அவங்க கூட பேசிட்டு இருந்தோம் அப்படியே இறங்கிட்டோம் சரி தம்பி போட்டோ எடுத்திருக்கேன் பொண்ணு பாக்குறியா ஒண்ணு வேண்டாம் அங்க தான் போறேன் நேர்ல போய் பாத்துக்கறேன் நீ நேர்ல போய் பார்த்தாலும் நேத்து வச்ச மாதிரி பார்க்க முடியாதுல்ல நீ எதாவது எடக்கு பண்ணுவ இல்ல ஒண்ணும் பண்ண மாட்டேன் பாரு நான் பார்க்க மாட்டேன் பார்க்க மாட்டேன் நான் நேர்லயே போய் பாத்துக்கறேன் தம்பி கோச்சுக்கடாதடா பட்டுச்சாலே எல்லாம் கேட்க மாட்டேன் மூணே போதும் பாரு சரி பிழைச்சு போ உனக்காக பாக்குறேன் ஆ அப்படி எனக்காக ஒண்ணு பார்க்க வேண்டாம் இல்ல எனக்காகவே பாக்குறேன் போதுமா அக்கா

தலையில பூ எங்கமா வைக்கலங்க அது இருக்கட்டும் உங்களை நான் ஸ்கூலுக்கு தானே வரச் அம்மா தான் காலையில வந்த உடனே போக சொன்னாங்க அது சரி பூ ஏமா வைக்கல நான் வரேன்னு சொல்லி நான் நெஞ்சு கொடுத்த சேலை எல்லாம் கட்டி இருக்கீங்க பூ மட்டும் ஏன் வைக்கல ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளிய வச்சிருக்கேன் ஸ்கூலுக்கு போறப்போதே வச்சிருக்கேன் கொஞ்சம் கூலிங் குறையட்டும் நான் வரும்போதே பூ வச்சிட்டு நிக்கணும்னு சொன்னேன்லமா சரி வாசல்லே நின்னு பேசவேண்டா உள்ள வாங்க மாமா ஏய் மாமாவா என்னடா பிள்ளை இது

ராமாயணத்துல தசரதன் கைகை கிட்ட வரம் கொடுக்குறேன்னு சொல்லி அவஸ்தைப்பட்ட மாதிரி நானும் அவஸ்தப்பட விரும்பல இப்பயே என்னன்னு சொன்னீங்கன்னா முடியுமா முடியாதான்னு சொல்லிடுவேன் இல்ல நான் இப்ப கேட்க மாட்டேன் அப்புறம் நீங்க செய்யறேன்னு சொல்லுங்க அப்பதான் கேட்பேன் சரி செய்யறேன் சரி நான் உனக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல அந்த பெயரை சொல்லி கூப்பிடவா அது என்ன பேரு அதுவா அது மலர்

செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தி இருந்தனா காலெல்லாம் சகதியா இருக்கு கொல்லப்பக்கம் குடி சுத்தி வீட்டுக்குள்ள வரேன் நீ உள்ள போ ஆ சரிங்க மேனி தம்பி உள்ள போங்க நான் அந்த வந்தறேன் உள்ள வாங்க நான் உள்ள வரது இருக்கட்டும் இங்க என்ன நடக்குது அவங்க உங்கள மலர்னு கூப்பிடுறாங்க என் பேரு மலர்விழி அப்போ வளர்மதிங்கிறது அது என் அக்கா சரி இருக்கட்டும் இப்ப பூ வச்சது யாருக்கு எங்க அக்கா போன்ல வேற ஒரு போட்டோ காமிச்சா ஆமா அது எங்க அக்கா தான் அவளுக்கு தான் இப்ப பூ வச்சிட்டு போயிருக்காங்க பூ வச்சிட்டு போயிருக்கீங்க அப்போ உங்க பேரு வளர்மதி இல்ல இது ஏன் எனக்கு முதல்லயே சொல்லல அது எப்படியோ சொல்ல விட்டுட்டேன் கோல போட்டியில உங்களுக்கு பேர் கொடுக்க வந்தப்போ சொல்லிருக்கலாம் அன்னைக்கு கோவில்ல வச்சு ஒரு தடவை சொன்னேன் அப்போவும் சொல்லிருக்கலாம் ஏன் சொல்லல இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க மாமா உள்ள வாங்க மலர் போதும் நீ கஷ்டப்பட்டு சிரிக்கிறேன்னு எனக்கு தெரியுது உண்மையே சொல்லு என்ன நடந்துது ஒண்ணு தப்பா நடக்கல மாமா உள்ள வாங்க ஏமேல சத்தியமா மலர் என்னமா ஆச்சு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொன்னாதானமா எனக்கு தெரியும் அத சரி பண்ண முடியும் என்னாச்சு நீங்க முதல்ல உள்ள வாங்க இங்க வச்சு எதுவும் பேச வேண்டாம் உள்ள என்ன நடந்தாலும் எனக்காக நீங்க அமைதியா இருக்கணும் இருப்பீங்களா அப்படி உள்ள என்ன நடக்க போகுது என்ன நடந்தாலும் எனக்காக அமைதியா இருப்பீங்களா மாட்டீங்களா அது அங்க நடக்கறத பொறுத்தது இல்ல உள்ள என்ன நடந்தாலும் நீங்க அமைதியா இருக்கணும் இது ஏன் மேல சத்தியம் ஓஹோ ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் பேச படிச்சிட்டீங்க தமிழ் டீச்சர்ல அதான் என்ன உள்ள வாங்க போங்க வரேன் இங்க பாரு அழுதை நறுத்து முதல்ல ஒரு போலீஸ்காரன் நிறுத்துக்கிட்ட அழுதுட்டு இருக்க ஏன்டா போலீஸ்காரன் போலீஸ்காரன் சொல்லி எல்லாரும் என்ன எப்படி ஒதுக்கி வைக்கிறீங்க போலீஸ்காரன் அவனுக்கு மனசு இருக்க கூடாதா அதுல காதல் இருக்க கூடாதா வெற்றி அப்படி சொல்ல வரலடா உன்னை பிடிக்கலன்னு சொன்ன ஒரு பொண்ணுக்காக நீ எதுக்கு அழுதுட்டு இருக்கேன்னு நான் கேக்குறேன் அவன் என்னைய பிடிக்கலன்னு சொல்லல என் போலீஸ் வேலையை தான் பிடிக்கலன்னு சொல்றான் சரி அப்ப அவளுக்காக போலீஸ் வேலையை விட்டுட்டு நீ வேற ஏதாவது வேலைக்கு சேர்றியா அது எப்படிவா நான் ஆசைப்பட்டு இந்த வேலையில சேர்ந்தேன் இதுக்கு இதுக்குன்னு தனியா படிச்சு பறிச்சு எழுதி ஆகி வேலையில சேர்ந்துருக்கேன் அப்ப அந்த பொண்ணை விட்டுரு இல்ல ரெண்டும் என் ரெண்டு கண்ணு ரெண்டுமே விட முடியாது எனக்குன்னு அம்மா அப்பா யாருமே இல்லடா அந்த பொண்ணு தான் என் உயிருன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ மட்டும் நினைச்சு என்னடா பண்றது அந்த பொண்ணு மனசுல நீ இல்லையே இல்லடா அவ குழந்த மாதிரி அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது ஆமா ஒண்ணுமே தெரியாதவ தான் போலீஸ் வேண்டாம் ஐடி தான் வேணும்னு அவ்வளவு தெளிவா சொல்றான் என்ன இல்லடா அது ஒரு லூசுடா விவரம் தெரியாம பேசுவா சரி இப்ப என்ன சொல்ற இந்த பொண்ண தூக்கிடுவா என்ன அது தப்பு இல்லையா காதல்னு வந்துட்டா சரி தப்புலாம் எதுவும் கிடையாது உனக்கு அந்த பொண்ணு வேணும்னா நான் சொல்றதை கேளு இல்ல அவ விருப்பத்துக்கு விடுறேன்னா இப்படி உட்காந்து அழுதுட்டு பருப்பேன் இந்த விஷயத்துக்கு எல்லாம் நீ கருப்பங்கிட்ட போய் நின்னேன்னு வச்சுக்கோ அடி செவிட்ட பேத்துருவான் போறியா வேண்டாம் நம்மளே பொண்ணு தூக்கிடுவோம் எப்ப தூக்குவோம் தூக்குறதுன்னு முடிவு எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு தூக்கிட்டு வந்து கோயில வச்சு தாலியை கட்டுறா அதுக்கப்புறம் அவ என்ன நானும் செய்யறான் நம்ம ரெண்டு போய் பேரும் போறோம் இல்ல அதுக்கு நான் இருக்கு நான் ஒரு நம்பர் சொல்றேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணு லவுட் ஸ்பீக்கர்ல போடு ஹலோ யார் பேசுறது ஏ கபாலி நான் குமார் பேசுறேன் குமாரா அண்ணாத்த சொல்லு நீயா என்ன

அவங்க அம்மா அவங்க மனைவி அந்த பொண்ணு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு அது வேலைக்கு போகுது அந்த பொண்ணு வீட்டுல இருக்காது மூணு தான் இருப்பாங்க அவங்க அவங்க இங்கே வெளிநாட்டுல வேலையில பொம்பளைங்க மட்டும் மட்டும்தான் தனியா இருப்பாங்க ரொம்ப சிம்பிள் சரி காரியத்தை முடிச்சிடலாம் நமக்கு ஒருத்தன் இருக்கான்ப்பா அவனுக்கும் பேமெண்ட் வேணும்னு சொல்லிட்டேன் எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கோ ஆனா பொண்ணுக்கு எதுவும் ஆக கூடாது பத்திரமா தூக்கணும் ஏன் எதுவும் பெரிய தப்பு உப்பு பண்ணிருச்சா அந்த பொண்ணு கிரிமினலா ஏய் கிரிமினலா என் ஒய்ஃபடா ஓ ஓஹோ அப்படி போகுதா கதை கல்யாணத்துக்கு பொண்ணு தூக்கணுமா அப்படி சொல்லுங்க விஷயத்த அப்போ பேமெண்ட் டபுள் வாங்கிக்கோ எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோ ஆனா பொண்ணு பத்திரம் ரைட் உடு சார் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரி அப்போ ஆளுங்களை எல்லாம் வர சொல்லு எப்போ கிளம்பலாம் சார் மத்தியானம் ஒரு ரெண்டு மணி போல போலாம் சார் ஒன்னு சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க இல்லன்னா சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க ரொம்ப வசதியா இருக்கும் என்ன சார் சார் ஒரே இருக்கும் பாத்துட்டாங்கன்னா என்ன எதுன்னு கேட்பாங்க திருட்டுத்தனம் பண்ற மாதிரி பயந்து பயந்து போனோம் நம்ம எல்லாம் அப்படியா சார் தொழில் பண்ணிட்டு இருக்கோம் எது நம்ம தொழில் பண்றோமா சரி உடுங்க உடுங்க பொண்ணை தூக்குறோம் உனக்கு கல்யாணம் பண்றோம் தூக்குறோம்